ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.7 கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 4x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 25. இந்த கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலாக ரெண்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் மட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஏ பிளஸ் பி அப்படி இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட் வரும். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக ஸ்கொயர் கான்செப்டில் இருக்கா? இப்போ 4x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2x தென் ஹோல் ஸ்கொயரா? அதே மாதிரி 25 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஸ்கொயர் கான்செப்டா? இப்போ நமக்கு பிளஸ் 2ab கான்செப்ட் வந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் டைரெக்டாக. இப்போ ஃபஸ்ட் ஒன், 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட பொசிஷன் என்னது 2x, தென் பியோட பொசிஷன் என்ன இருக்குது 5, பிளஸ் 25 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஸ்கொயரா? இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாமா? இப்போ 20x அப்படிங்கிறப்ப நமக்கு 2 times 2 4, தென் 4 times 5 20, தென் எக்ஸ். அப்போ நமக்கு இன்பெட்மீனில் வர வேல்யூ மேட்ச் ஆகிடுது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x பிளஸ் 5 தென் ஹோல் ஸ்கொயரா? நமக்கு ரூட் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட் ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு 2x பிளஸ் 5 மட்டும் இருக்கும், நமக்கு வேரியபிள் இருக்குது. ஸோ மாடுலஸ் கான்செப்ட். இப்போ ஃபைனல் வேல்யூ என்னது? மாடுலஸ் ஆஃப் 2x பிளஸ் 5. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிடலாம். ஸோ நான் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். இப்போ 9x ஸ்கொயர் தென் 16y ஸ்கொயர் பிளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 24xy தென் மைனஸ் 40yz பிளஸ் 30xz. இதனோட ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எந்த ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தென் ஹோல் ஸ்கொயர். நமக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பி அப்புடின்னா நான் பிக்கு பதிலாக நெகட்டிவ் பி அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். பட் நம்ம ஆல்வேஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவோட தான் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே ஏ மைனஸ் பி மைனஸ் சி இல்லை ஏ மைனஸ் பி பிளஸ் சி இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 9x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இதில் 3x தென் ஹோல் ஸ்கொயரா? அப்போ ஏவோட பொசிஷன் என்னது? த்ரீ எக்ஸ் தென் 16y ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4y தென் ஹோல் ஸ்கொயர். ஸோ பியோட பொசிஷன் வந்து 4y தென் 25z ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 5z தென் ஹோல் ஸ்கொயர். அப்போ சியோட பொசிஷன் 5z. இங்கே நான் பாசிட்டிவ் சைன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ் வேல்யூவை இங்கே கம்பேர் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ 9x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுகிறோம்? 3x தென் ஸ்கொயர் தென் 16y ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4y தென் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 25z ஸ்கொயர், அதை 5z தென் ஹோல் ஸ்கொயரா பிளஸ்
2ab concept. அப்போ 2 times of Aோட position 3x, then Bோட position 4y, plus 2bc concept. அப்போ 2 times of 4y into 5z, then 2 times of ca. அப்போ 5z and 3x. பட் இங்கே நமக்கு இது ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ இங்கே நெகட்டிவ் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா y இருக்கா. அப்போ yயோட வேல்யூ நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே y இல்லை அப்போ பாசிட்டிவ். இங்கே ரெண்டுலேயுமே y இருக்கு, அப்போ நெகட்டிவ் வேல்யூ. இல்லை நான் y நெகட்டிவ் யூஸ் பண்ணல, வேற மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸு இசட்டு ரெண்டுமே வந்து நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் இசட் நெகட்டிவ் அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ நெகட்டிவ், இங்கே இசட் இருக்குது நெகட்டிவ், இங்கே எக்ஸ் இசட் ரெண்டுமே இருக்குது. அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவா. அப்போ இது ரெண்டில் எந்த பேர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நான் ஒய்யை மட்டும் நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பி வந்து 4y கிடையாது, மைனஸ் 4y. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன், எப்பயுமே பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த வேல்யூக்கு எந்த பொசிஷனுக்கு வருது அப்படின்ட்டு. அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் 4y. ஸோ இங்கேயும் வந்து மைனஸ் தான். அப்போ நமக்கு தேவையானபடி கொஸ்டினில் கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சா? இது எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவோட பொசிஷன் 3x, தென் பியோட பொசிஷன் வந்து மைனஸ் 4y. அப்போ மைனஸ் 4y, சியோட பொசிஷன் 5z ஸ்கொயரா. இப்போ நமக்கு இது வந்து கேட்கல, இதனோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x மைனஸ் 4y பிளஸ் 5z தென் ஸ்கொயர். நமக்கு ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் தென் ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? அப்போ 3x மைனஸ் 4y பிளஸ் 5z. நமக்கு வேரியபிள் இருக்கிறனால மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன், இதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு இருக்கிற கொஸ்டினுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. இங்கே நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப 8, தென் சம் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப மைனஸ் 9. அப்போ நமக்கு எந்த ரெண்டு காம்பினேஷன் பாசிபிள்? மைனஸ் 8 தென் மைனஸ் 1. பட் நமக்கு ஏ பொசிஷன் அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் வந்து 1 கிடையாது. ஸோ அதனால் இது சேம் வேல்யூவோட டிவைட் பண்ணுமா? அப்போ டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 2ன்ட்டு இருக்கும், இங்கே மைனஸ் 1/4. இப்போ இங்கே மைனஸ் 2ன்ட்டு இருக்கனால எக்ஸ் மைனஸ் 2 தென் இங்கே மைனஸ் 1/4. அப்போ இது இங்கே மூவ் ஆகிறப்ப நமக்கு 4x கான்செப்டா. ஸோ 4x தென் நியூமரேட்டரில் மைனஸ் 1. அப்போ என்னோட ஃபேக்டர் என்னது? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4x மைனஸ் 1 செகண்ட் டைம். 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து மைனஸ் 14, சம் ஆஃப் சேம் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப மைனஸ் 13. நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? மைனஸ் 14 பிளஸ் 1ஆ. தென் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1 இல்லை, அதனால் சேம் வேல்யூவோட டிவைட் பண்ணுறோமா? அப்போ டிவைடட் பை 7, இங்கே கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 2ன்ட்டு வரும். அப்போ மைனஸ் 2 அப்படின்னா என்ன மீனிங்க? எக்ஸ் மைனஸ் 2 தென் இங்கே 1/7 இருக்குது. அப்போ 1/7 இருக்கனால 7x தென் நியூமரேட்டர் பாசிட்டிவ் 1ஆ. இப்போ 7x பிளஸ் 1 அப்படின்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன், 28x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், நமக்கு 28 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இப்போ மைனஸ் 28, தென் சம் வேல்யூ வந்து மைனஸ் 3. இப்போ நமக்கு எந்த ரெண்டு காம்பினேஷன் பாசிபிள்? ஸோ 7 அண்ட் 4, நமக்கு இங்கே மைனஸ் 3 வேணும். அப்போ மைனஸ் 7 தென் பாசிட்டிவ் 4.
நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப -28 கிடச்சிருச்சு, கம்பைன் பண்ணுறப்ப -3 கிடச்சிருச்சு. தென் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது, அப்போ டிவைடட் பை 28. இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -1/4. அப்போ -1/4 அப்படிங்கிறப்ப டினாமினேட்டர் 4, அப்போ 4x, தென் -1 நியூமரேட்டர், அப்போ -1. இங்கே 4 and 28 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்கே 7 வரும், நியூமரேட்டரில் ஜஸ்ட் 1 மட்டும் இருக்குது. அப்போ 7x+1. இப்போ நம்ம வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆக்சுவல் மீனிங் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² - 9x+2, தென் 7x² - 13x-2, தென் 28x² - 3x-1. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, அந்த வேல்யூத்துக்கு உள்ளார போடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்னது, x-2 × 4x-1, தென் செகண்ட் டைமோட ஃபேக்டரைஸ் x-2 × 7x+1, தேர்டோட ஃபேக்டரைஸ் வந்து 4x-1 × 7x+1. இப்போ இங்கே x-2 ரெண்டு டைம் இருக்கா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x-2 தென் ஸ்கொயர், அதே மாதிரி 4x-1 ரெண்டு டைம் இருக்கு, அப்போ 4x-1 தென் ஸ்கொயர், தென் 7x+1 பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைம் இருக்கு, ஸோ 7x+1 ஸ்கொயர். நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் டைம் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கு கேன்சல் ஆயிருமா. பட் நமக்கு இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால ஃபைனல் ரிசல்ட் வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னது, மாடுலஸ் ஆஃப் x-2, 4x-1 and 7x+1 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன், இதனோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 17/6x+1, தென் 3/2x² + 4x+2, தென் 4/3x² + 11/3x+2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமில் 2x² + 17/6x+1 இருக்குது, நான் 6 காமனாக எடுக்கிறேன், அப்போ என்ன வரும், 12x² + 17x+6. இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப 12 × 6, அப்போ 72, தென் சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு 17. நமக்கு எந்த ரெண்டு பேர் இருக்கு, 9 and 8. பட் இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது, அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணுவோமா. ஸோ இப்போ 9/12, இங்கே 8/12, இது காமனாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/4 இருக்கு, இங்கே வந்து 2/3. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கிறனால, ஸோ 4x நியூமினேட்டரில் 3, அப்போ +3, தென் இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, அப்போ 3x, தென் நியூமினேட்டரில் வந்து 2 (+2), ஸோ 3x+2, தென் இந்த 6 வந்து காமன் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் 3/2x² + 4x+2. இப்போ இதுக்கு காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2 காமன், அப்போ 3x² + 8x+4. ஸோ 3 × 4 அப்படிங்கிறப்ப 12, தென் சம் வேல்யூ வந்து 8. அப்போ நமக்கு எந்த ரெண்டு பேருங்க, 6 then 2. எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது, அப்போ 3 டிவைட் பண்ணுறோம், இங்கே வந்து கேன்சல் ஆகும், ஜஸ்ட் 2 மட்டும் இருக்கும், இங்கே 2/3. இப்போ 2 மட்டும் இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம், ஜஸ்ட் x+2, இங்கே 2/3 இருக்குது, டினாமினேட்டர் 3, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3,
இப்போ 3x தென் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இதனோட ஃபேக்டர். ஸோ இந்த 2 வந்து அப்படியே தான் இருக்கும், அதில் சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4/3x² ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2. இங்கே 3-ஐ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 4x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 × 3 வந்து 6-ஆ. ஸோ சேம் டிக்டோ, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4 × 6 = 24, தென் சம் வேல்யூ வந்து 11. அப்போ எந்த காம்பினேஷன் பாசிபிள்? 8 and 3. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்லை, அப்போ 4 இருக்கனால இங்கே 4 டிவைட் பண்ணுறோம். ஸோ 3/4 அது அப்படியே தான் இருக்கும், பட் 8/4 அப்படிங்கிறப்ப கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட் 2 மட்டும் வருமா? அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன இருக்கு? வெறும் 2 இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 2 தென் 3/4. அப்போ 4 டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப 4x தென் ப்ளஸ் 3 தென் ஆக்சுவலாக இருக்கிற 3 வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூவும் தூக்கி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x + 3 × 3x + 2 தென் டிவைடட் பை 6 மல்டிப்ளைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 × 3x + 2 தென் டிவைடட் பை 2 தென் லாஸ்டா எக்ஸ் ப்ளஸ் 2 × 4x + 3 தென் டிவைடட் பை 3. நமக்கு 6 தென் 2 × 3 6. அப்போ இது காமனாக இருக்கிறதுனால வெளியே தூக்கிடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் தென் 6² அப்படிங்கிறப்ப 1/6 வந்து வெளியே எடுத்தாச்சு. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 4x + 3 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது. இப்போ 4x + 3 தென் ஸ்கொயர் தென் 3x + 2 ரிப்பீட். அப்போ 3x + 2 தென் ஸ்கொயர் தென் x + 2 x + 2. அப்போ x + 2 ஸ்கொயரா? இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் அண்டர் ரூட் கேன்சல் ஆயிருமா? இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது? 1/6 வெளியே. தென் இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 4x + 3 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4x + 3 மட்டும் இருக்கும். தென் அதே மாதிரியே 3x + 2 தென் எக்ஸ் ப்ளஸ் 2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.